Hi friends, welcome to SARADHA'S kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவல் கொழுக்கட்டை. அதை எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். அதுக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு பூ மாதிரி துருவி வச்சிக்கிறேன். நீங்க அரிவாள் மணையில துருவி கூட எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு அவல் எடுத்துர்க்கேன். அவலை மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த பக்குவத்துல பொடி பண்ணிக்கங்க. ஒரு மாதிரி ரவா பக்குவத்துல இருந்தா போதும். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துர்க்கேன். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு நாட்டு சக்கரையை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கரைக்கணும். பாகுலாம் காய்ச்ச வேணாம், நல்லா கரைஞ்சா போதும். நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம். நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கங்க. வடிகட்டுற பக்குவத்துக்கு கரைச்சா போதும். ஒரு பிளேட்ல பொடி பண்ண அவலை சேர்த்துக்கிட்டு நடுவுல லைட்டா பள்ளம், அதில் ஒரு ஃபில்டர் வச்சு நாட்டு சர்க்கரையை வடிகட்டிக்கங்க. அதில் உள்ள தூசெல்லாம் அப்போ தான் வந்துடும். இப்போது துருவி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கங்க. அவள் கூட வெல்லம், ஏலக்காய், தேங்காய் எல்லாமே கலந்து வரணும். அந்த அளவுக்கு கலந்துக்கிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிப்போம்ல, ஒரு கையால் அள்ளி ஒரே கையால் அழுத்தம் கொடுத்தனா ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப் வடிவத்தில் கொழுக்கட்டை பிடிக்க வேண்டியதுதான். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த வடிவத்துக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கோங்க. ரவுண்டாகவும் பிடிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணியை வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அது மேலே இந்த மாதிரி வடிகட்டி இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வச்சு அவிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் கம்மியாக இருந்தால் சிம்பிளாக இந்த மாதிரி வச்சு செய்வேன். ஒரு இட்லி துணியை மேலே போட்டுட்டு இந்த மாதிரி ஆவி வெளியே வந்ததும் கொழுக்கட்டைங்கள்லாம் வச்சு அதில் அடிக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் வச்சுட்டு துணியை நல்லா மூடி விட்டுருங்க. இந்த கொழுக்கட்டை சாப்பிட அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சாப்பிட்டா பூ மாதிரி இருந்துச்சு. எனக்கு 2 கப்பு அவலில் ஒரு 9 கொழுக்கட்டை வந்துச்சு. துணியை மூடி விட்டுட்டு அது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் செஞ்சு எடுத்து பார்த்தீங்கன்னா பூ மாதிரியான அவல் கொழுக்கட்டை தயாராகிடும். இது வந்து அவ்வளோ சுவையாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து வீடியோவுக்காக நான் சொல்லவே இல்லை. ஆனால் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். இந்த மாதிரியும் நம்ம செய்யாமல் விட்டுட்டோமேன்ட்டு ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சேன். சாப்பிட சுவையாக இருந்துச்சு. நானும் என் பொண்ணும் தான். என் பையன் காலேஜ் போயிட்டான், என் பொண்ணுக்கு பரீட்சை நடக்குது, மத்தியானம் தான். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யறதுன்ட்டு நேற்று 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அவளை வச்சு ஏதாச்சும் செய்யணுன்ட்டு சிம்பிளாக பார்த்தேன். பாருங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ பூ மாதிரி, சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு. நானே ஒரு 5 சாப்பிட்டேன்னா வச்சுக்கோங்களேன். எனக்கு இத்தனை நாள் இந்த மாதிரி செய்யாமல் மிஸ் பண்ணிட்டோமோன்ட்டு தோணுச்சு. இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் அடிக்கடி செய்யலான்ட்டு நான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக செய்வேன். நாளைக்கே கூட செய்வேன். பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. சத்தும் கூட வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிட்றதப்போ அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட வெள்ளம் இல்லைன்னா சீனி கூட சேர்த்துக்கலாம். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. சத்தான பொருள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை எல்லாருமே பார்க்குறீங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.